ஆனால் கணவன் மனைவி முதல் நாளையே சொல்லிடுறாங்க நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் போதும், ஒரு குழந்தையே இப்போவா நான் 3 வருஷம் பொறுத்து பெற்றுக்கலாம் இல்லையா அப்படின்ற காலத்தில் 10-5 கிலாம் இப்போ போவாள். கள்ளங்கவுட் அற்ற மனிதர்கள் அப்போ. அதனால் அவங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை குழந்தை பிறந்தாலும் தாயும் தப்புனா நல்லா இருந்தான். இப்போ 2 குழந்தை பெற்றவன் நாய் மாதிரி ஆகிப்போது என்ன பண்ணுறது? காரணம் ஆகாரம் அது மாதிரி, வளர்ச்சி அது மாதிரி, செயல் அது மாதிரி, இதையெல்லாம் சேர்ந்து அது சாத்தியமில்லாத விஷயமா. இந்த காலத்தில் 2 வச்சுன்னு ஒழுங்காக காப்பாற்றி விட்டது அதுவே பெரிய புண்ணியம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பெரியவங்கள் துணை இருந்தாங்க, இந்த காலத்தில் பெரியவங்களும் துணை இருக்கிறது இல்லை, எல்லோரும் வேலைக்கு போகணுன்ற துணை இருக்கிறது இல்லைம்மா. இந்த காலத்துலேயும் பெரியவங்க துணை இருப்பாங்க, பெரியவங்களை துணைக்கு வச்சுக்கிறது இல்லை நம்ம. பெரியவங்க இருந்தால் என்ன சொல்கிறாங்க, இப்படி இருக்காத, இங்கே போகாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெரியவங்களை நம்ம கூட வச்சுக்கிறதே இல்லை, இவங்க இடைஞ்சலாகவே இருக்கிறாங்க அப்படின்னு தெத்திடுறாங்க பெரியவங்களை. அதனால் பெரியவங்க இல்லாத இல்லை. ஆதி காலத்தில் எப்படின்னா அப்பா அம்மா சொன்னதை மட்டும் கேட்டாங்க, அதனால் பெரியவங்க கூடவே இருந்தாங்க. இப்போ பெரியவங்களை வச்சுக்கினாவே வம்பாக்குது, இவங்க தொல்லை தாங்க முடியல, இவங்களுக்கு வயசாகி போச்சு, இவங்க வாய் சும்மா இருக்க மாட்டேன்து அப்படின்றாங்கல்ல, அப்புறம் எங்கே பெரியவங்க இருப்பாங்க? அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழறதுக்கு உரிமை இல்லையா சுவாமி? எல்லாருக்கும் உரிமை இருக்குது. பெற்றவனை விட்டுட்டு உரிமை இருக்குதா உனக்கு? உன்னை பெற்று இந்த உலகத்தில் படிக்க வச்சு அவங்க அவனுடைய உழைப்பெல்லாம் போட்டு வளர்த்தானே, உனக்கு எங்கேருந்து வந்து தந்த உரிமை? அவன் தந்த உரிமை தானே, அவன் கூட வச்சுன்னு ஒரு பிடி சோறு போட முடியலையே, அப்புறம் என்ன உரிமை உனக்கு? உனக்கு இந்த உரிமை இருக்குதுன்னு நீ எடுக்கும்போது உன் பிள்ளைங்க என்ன ஆகும்? உன்னை அந்த கதி தான் நாய்க்கு விட்டுட்டு போவோம். ஆமாங்க சாமி. அதனால் உரிமைன்றது ஊருக்குள்ளே பார்க்கணும், பெத்த புள்ளைக்கிட்ட அப்பங்கிட்ட பார்க்கக்கூடாது. உரிமை உரிமை தாய் தப்பன் தர்றது. அப்படின்னா ஏன் மாமியார் மருமகள் சண்டை வருது சுவாமி? ஏன் வந்து அவங்க வளர்ச்சி அவங்க கெடுக்கணும்? யார் வளர்ச்சியும் யாரும் கெடுக்க மாட்டாங்கம்மா. இப்போது மாமியார் மாமனார் ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆச்சுன்னா 3 மாதம் ஆகும் அந்த கணவனை அந்த மனைவி பார்க்குற காலம். ஆனால் இருந்தாலும் குழந்தை பிறந்துக்குன்னே இருக்கும். ஆமாங்க சுவாமி. இல்லையா? ஆமாங்க சார். இப்போ கணவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி போய் பேசிட்டு வந்தான் கல்யாணமே பண்ணிக்கிறான். கரெக்ட் இல்லையா? அப்போது இவன் பேசிட்டு வந்த உடனே தாய் தப்புன்னு எங்கள் கூட வச்சுப்பான்? அவள் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடான், நீ என்னை கல்யாணம் பண்ணால் உங்கள் அப்பா அம்மா அங்கே இருக்கக்கூடாது, இல்லைன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோனான்னு சொல்லிடுறான். ஆமாங்க சுவாமி. இல்லையா? இவனை என்ன பண்ணுறான், வேறு வழியில் ஏம்மா எனக்கு பொண்டாட்டி பெருசுமா நீ வானாமான்னு தெத்திடுறான். யாருடைய வளர்ச்சியும் யாரும் பெற்றவங்க தடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா பெற்றவங்க எப்பவுமே நீ நல்லா இருக்கணும் தான் உன்னை வளர்த்தாங்க, நீ வாழறதை கெடுக்க மாட்டாங்க. ஆனால் உன்னுடைய செயலை தடுப்பாங்க, அந்த செயலை தடுக்கும்போது அது உனக்கு பிடிக்கல அவங்க. கரெக்ட் சாமி.